Hello friends, welcome to Civil Training. In this video, we will talk about Tneb AE exam, especially for civil engineering students. How do you prepare? What pattern do you have AE exam? What subject do you have weightage? How do you clear it easily? We will talk about that. At the end of this video, how do you crack AE exam? We will talk about idea. இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்ல உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் 20 क्वेश्चंस வந்து இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து இருக்கும் 20 மார்க்ஸ் இதுல உங்களுக்கு எந்த சாய்ஸ்மே இருக்காது கம்பல்சரி நீங்க இந்த 20 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பேசிக் சயின்ஸ் இந்த பேசிக் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தட் மீன்ஸ் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் EEE ECE CSE ఫిజిక్స్ కెమిస్ట్రీ எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கலந்ததா இந்த பேசிக் சயின்ஸ் இதுல மொத்தம் உங்களுக்கு 35 क्वेश्चंस இருக்கும் அதுல 20 क्वेश्चंस வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் நம்ம கோர் பேப்பர் இதுல வந்து டோட்டலா 65 क्वेश्चंस இருக்கும் அதுல நீங்க 60 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் தட் மீன்ஸ் உங்களுக்கு டோட்டல் क्वेश्चंस வந்து 120 இருக்கும் அதுல நீங்க 100 क्वेश्चंस தான் அட்டெண்ட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஒரு क्वेश्चनக்கு ஒரு மார்க் டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ் பட் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் டிஆர்பில வந்து இந்த இஎம் எஸ்ஓஎம் எஸ்சி அதெல்லாம் படிச்சாவே நம்ம 92-94 மார்க்ஸ் வாங்கிடலாம் ஆனா ஏஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்மே வந்து இருக்கிற இந்த ஆறு மெயின் பார்ட்ஸ்மே வந்து ஈக்குவலா உங்களுக்கு வந்து கேரி பண்ணுது மார்க்ஸ் இதுல வந்து அதிகம் அதுல வந்து அதிகம்னு இல்ல சர்வேயிங் வேணா கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்கு ரொம்ப எல்லாம் இல்ல மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மோர் ஆர் 10 டு 15 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க எதுவுமே 10 மார்க்ஸ் கம்மியா கேட்கல இப்ப இஎம் எஸ்ஓஎம் எஸ்ஏ ஆர்சிசி ஸ்டீல் சிம் எல்லா சப்ஜெக்டும் சிஎம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்கிரீட் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இது எல்லாமே நீங்க படிச்சா மட்டும்தான் 10 டு 12 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும் ஜியோடெக் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் ஹெவி வெயிட்டேஜ் தான் இருக்கும் 12 டு 14 மார்க்ஸ் எப்படி டிஆர்பி ல வந்து ஜியோடெக் வந்து 34 மார்க்ஸ் கேக்குறாங்களோ இதுலயும் 12 டு 14 மார்க்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு கண்டிப்பா ஏர்போர்ட் ஹார்பர்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வரும் இப்ப டான்செட்ல டிஎன்இபி எல்லா டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலயுமே டிரான்ஸ்போர்ட் ஹார்பர்ல இருந்து அதிகமா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த டைம் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஹார்பர்ல இருந்தும் ஏர்போர்ட் ஹார்பர்ல இருந்தும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல வந்து 10 டு 13 மார்க்ஸ் கேக்குறாங்க நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா வந்து வெறும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்ல கூட வந்து ஹைட்ராலஜி இரிகேஷன் ஓசிஎஃப் ஹைட்ராலிக் மெஷின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி 10 டு 13 மார்க்ஸ் நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் என்விரான்மெண்டல்லையும் 10 டு 13 மார்க்ஸ் இதுல நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் வாட்டர் வாட்டர் சப்ளை எல்லாம் ஆட் பண்ணினா 10 டு 13 மார்க்ஸ் இந்த 10 டு 13 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா அதுல 1 மார்க் வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சர்வே 6 டு 9 மார்க் இருக்கிற எல்லா சர்வேயுமே நம்ம படிச்சோம் ஃப்ரம் செயின் சர்வேல இருந்து அட்வான்ஸ்ட் சர்வே வரைக்கும் இப்போ உங்களுக்கு டிஆர்பி க்கு டிஎன்இபி க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா வந்து உங்களுக்கு இதோட வெயிட்டேஜ் வந்து இந்த இந்த ஹோல் ஃபேமிலி இந்த வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேமிலி வந்து இதோட வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு டிஆர்பி க்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது படிச்சாவே நீங்க வந்து ஹாஃப் ஆஃப் தி மார்க் வந்து வாங்கிரலாம் பட் இதுல 10 டு 12 மார்க்ஸ் தான் வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஎன் டிஆர்பில வந்து ஏர்போர்ட் ஹார்பர் எதுவுமே இல்ல அது எல்லாமே உங்களுக்கு 10 டு 12 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க இங்க வந்து அது எல்லாமே இருக்கு சர்வேயும் அதுல வந்து ரொம்ப ரொம்ப லோ மார்க்ஸ் தான் அப்புறம் அட்வான்ஸ் சர்வேயிங் எதுவுமே இல்ல ஆனா இந்த டிஎன்இபில வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வேயிங் எல்லாமே இருக்கு அது போக உங்களுக்கு வந்து டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் நிறைய கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கேட்பாங்க ஆர்சிசி ஸ்டீல்ல இருந்து கோட் புக்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரப்ப உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச டான்ஸ் 2020ல வந்து உங்களுக்கு கோட் புக்ல இருந்தா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம டிஎன்இபியும் வந்து டான்ஸ் பேட்டர்ன்லயே இருக்கங்காட்டி உங்களுக்கு கோட் புக்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு சாலிடா 20 மார்க்ஸ்க்கு வந்து வருது அந்த 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான சாய்ஸ்மே இல்ல நீங்க அந்த 20 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் மேட்ரிசஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஈஸியான சாப்டர் அதுல இருந்து 4 டு 5 மார்க்ஸ் வருது
மெயினா வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கேலே ஹாமில்டன் இத படிச்சாவே உங்களுக்கு வந்து 1 to 2 மார்க்ஸ் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி 2 to 4 மார்க்ஸ். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் 2 to 4 மார்க்ஸ். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றது இந்த பார்ட் மட்டும்தான். வேணா நீங்க சாய்ஸ்ல கூட விட்டுக்கலாம், பிகாஸ் நீங்க நிறைய படிக்க வேண்டியது இசட் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே படிச்சா ஒரு 2 to 4 மார்க்ஸ் தான் வரும். வெக்டர், வெக்டர்ல இருந்து 2 to 4 மார்க்ஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அஞ்சு மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிமிட்ஸ், லிமிட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுல இருந்து 3 to 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டுக்கு பாத்தீங்கன்னா இருக்காது, ஆனா வந்து டிஎன்இபி டிஆர்பி ரெண்டுக்குமே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும் 3 to 5 மார்க்ஸ்க்கு. இதுதான் மேக்ஸ்க்கு. மெயினா இந்த பார்ட் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி நம்ம சிலபஸ்ல வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஆனா பட் உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சிவிலுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும், நம்ம படிச்சுதான் ஆகணும். 2 to 4 மார்க்ஸ் வரங்காட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல். டிஎன்இபி அண்ட் டிஆர்பி ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்க அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.